வணக்கம். நான் டாக்டர் செங்கட்டுவன், சேர்மன் சிஏஏ. இப்போ கொரோனா தடுப்பூசியை பற்றி நிறைய சந்தேகங்கள், அது யார் போடலாம், யார் போடக்கூடாது, அதனால எதுவும் பிரச்சனை வருதா அப்படிங்கிற சந்தேகங்கள் நிறைய பேருக்கு மக்கள் மத்தியில் இருக்கு. இப்போ நான் ஒரு 2 நிமிஷம் மட்டும் அதை பற்றி பேச போகிறேன். பொறுமையாக 2.5 நிமிஷம் கேளுங்க. பற்றி இப்போ கொரோனா தடுப்பூசி ஏன் போட்டுக்கணும்? நம்ம இப்போ கொரோனா வந்து முதல் அலை வந்துட்டு போயிடுச்சு, அப்பயே ரொம்ப சிரமப்பட்டோம். இப்ப ரெண்டாவது அலை அதை விட தீவிரமா பரவிட்டு இருக்கு. வெறும் முகக்கவசம் அணியறதோ இல்ல சோசியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்றதால மட்டும் கொரோனாவை தடுத்த முடியாது. தடுப்பூசியும் சேர்ந்து எடுத்துக்கிட்டாதான் நம்மள கொரோனால இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதனால நம்ம ஒவ்வொருவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டியது முக்கியம். இப்ப வந்து இந்திய அரசாங்கமும் நம்ம தமிழ்நாடு அரசாங்கமும் சேர்ந்து 45 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாருக்கும் தடுப்பூசி போடுறாங்க. இப்ப 45 வயசுக்கு மேல அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு பிபி இருக்கு, சர்க்கரை வியாதி இருக்கு. இப்ப இதெல்லாம் இருக்கிறன்னா நான் போட்டுக்கலாமா அப்படிங்கிற ஒரு பயம் வருது. கண்டிப்பாக பிபி இருக்கிறவங்களும் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களும் அவசியம் இதை போட்டுக்கலாம். மித்த வியாதிகள் இருக்கிறவங்க உங்க மருத்துவரோட ஆலோசனைப்படி தாராளமாக இதை போட்டுக்கலாம். இது போட்டுக்கிறதுனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா, இதனுடைய 1 கோடி பேத்துக்கு மேல தடுப்பூசிகள் போட்டாச்சு. இதனுடைய எந்த சைட் எஃபெக்ட்ஸும் மேஜரா வந்தது கிடையாது. மிஞ்சி போனா ஒரு நாளைக்கு ஜுரம் இருக்கும், ஒரு லேசான உடல் வலி இருக்கும், அது கண்டிப்பாக சரியாயிடும். இதுக்காக பயப்பட தேவையில்லை. இப்போ வந்து இந்திய அரசாங்கமும் நம்முடைய அரசாங்கம் தொழிலாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தடுப்பூசி போட்டுட்டு இருக்காங்க. இப்ப தொழிலாளர்ல நீங்க தடுப்பூசி போட்டுட்டீங்கன்னாக்க, ஈவன் 2வது அலை வேகமாக வந்தாலும் நீங்களும் பாதுகாப்பா இருப்பீங்க, தொழிற்சாலையும் சரியா இயங்கிட்டு இருக்கும், நம்மளுடைய யாரோட வாழ்வாதாரங்களும் பாதிக்காது. இதை பத்தின நம்ம மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாங்க, அவங்களோட கருத்துக்கள் என்னன்னு கேட்போமா. வணக்கம், நான் திவ்யதர்ஷினி, உங்க திருச்சி மாவட்ட ஆட்சியர் பேசுறேன். நமது திருச்சி மாவட்டத்தில் கோவிட் முதல் அலையில் நிறைய கேசஸ் இருந்தப்பவும் மாவட்ட மக்களோட உழைப்பினாலையும் ஒத்துழைப்பினாலையும், மேலும் நம்மளோட திருச்சி மாவட்டத்தை சார்ந்த அனைத்து ஊழியர்களோட ஒத்துழைப்பினாலையும் கொரோனா முதல் அலையில் கட்டுப்படுத்தப்பட்டது. நமது இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் சேர்ந்து 45 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் கோவிட் தடுப்பூசி கண்டிப்பாக போட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. இப்போது முதன்முறையாக நம்மளோட கோவிட் தடுப்பூசியை வந்து இண்டஸ்ட்ரீஸில், அதாவது தொழிற்சாலைகளும் தொழில் சார்ந்த இடங்களிலும் தொழிலாளர்களுக்கும் ஊழியர்களுக்கும் வழங்குவதற்கான ஒரு நடைமுறையை ஏற்படுத்தியிருக்காங்க. அதில் ஒரு எடுத்துக்காட்டு, நானும் கூட என்னோட 2 வேக்சினேஷன்ஸும் முன்களப் பணியாளராக நான் எடுத்துகிட்ருக்கேன். ஐ ஃபீல் ப்ரொடெக்டட், நான் வந்து கோவிட்லேருந்து ப்ரொடெக்டடாக ஃபீல் பண்ணுறேன், என்னோட குடும்பத்தினரை என்னால் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பெருமிதமும் எனக்கு இருக்குது. அனைத்து தொழிற்சாலைகளையும் அனைத்து தொழிலாளர்களும் ஊழியர்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்டு உங்களோட உயிரையும் இந்த கொரோனா நோயிலிருந்தும் உங்களோட குடும்பத்தினர் உயிரையும் நீங்கள் பாதுகாக்கணும் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி நம்ம நிறைவேறுவோமானால் கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதே மாதிரி சமுதாயத்திற்கும் கொரோனா தொற்று பரவுவதை வந்து மிக எளிதில் தடுக்க முடியும். இது குறித்து வந்து தேவையற்ற வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம். எந்த ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் அல்லது தெளிவு வேணும் அப்படின்னா, நீங்கள் சுகாதாரத்துறை அலுவலர்களையோ அல்லது மாவட்ட அளவில் ஏற்படுத்தப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு மையங்களிலையோ தகவல்கள் பெறலாம். 104 நம்பருக்கு கால் பண்ணி இது தடுப்பூசிகள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். தடுப்பூசி போடுறது உங்களுக்கு மட்டும் இல்லை, வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. நம்பிக்கையோடு போய் தடுப்பூசி போட்டுக்கலாம்.